நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி அருகே குறுக்கத்தான் சேரி பகுதியை சேர்ந்தவர் தான் சாந்தி, வயது 45. இவர் விருதாச்சலத்தை அடுத்த ஆலடி ரோடு பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இவரது ஒரே மகள் திருமணமாகி வெளியூரில் வசிக்கிறார். சாந்தி அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கோலம் போடுவதற்காக காலையில் தினமும் வீட்டில் வெளியே வரும் அவர் நேற்று நீண்ட நேரமாக வெளியே வரவில்லை. ஒரு கதவு லேசாக திறந்தும் கிடந்தது. சந்தேகமடைந்த எதிர்வீட்டில் வசிக்கும் பெண் மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீட்டில் வந்து பார்த்தனர். அப்போது சாந்தி கழுத்து அறுக்கப்பட்டு வயிற்றில் கத்தி குத்து காயத்துடன் அரை நிறுவான கோலத்தில் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இதை கண்டு அச்சமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக விருதாச்சலம் காவல்துறைக்கு தகவலும் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் துணை காவல் கண்காணிப்பாளரும் விசாரணை நடத்தினார்கள். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தார்கள். மோப்பநாயான அர்ஜுன் கொண்டு கைரேகை நிபுணர்கள் தடயங்கள் ஏதேனும் கிடைக்கின்றனா என்பதையும் பரிசோதித்து சேகரித்தனர். பின்னர் சம்பவ இடத்தில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஸ்ரீ அபினவா விசாரணையும் மேற்கொண்டார். கொல்லப்பட்ட சாந்தி கடந்த 7 மாதங்களாக தான் அங்கு வசித்து வந்துள்ளார். சாந்தியின் சேலை ஜாக்கெட் கிழிக்கப்பட்டு அரை நிர்வாண கோலத்தில் கிடந்ததால் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டாரா என பல்வேறு கோணத்திலும் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தி வருகிறார்கள்.